வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி, கோவக்காய் ஃப்ரை. இது வந்து சிம்பிளாக ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது இதுக்கு தேவையானது கோவக்காய் 1/2 கிலோ. இதை வந்து ஒரு கோவக்காயை 6 பீஸாக கட் பண்ணியிருக்கேன், மெல்லிஸ் மெல்லிஸாக நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெட் கலராக இருந்தால் அதை போடாதீங்க. அடுத்தது மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். ஸோ முதல்ல ஒரு பேன் எடுத்துட்டு அது சூடு பண்ணிக்கலாம். அது சூடான அப்புறம் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் விடுறேன். விட்டுட்டு இது அப்படியே அந்த ஃபுல்லு பேனுக்கு பரவுற மாதிரி பண்ணிட்டோம். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன். அதை சேர்த்தப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பண்ணுறோம். பண்ணப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ கிளறி கொடுக்குறோம். இந்த எண்ணெய் வந்து கோவக்காயில் நல்லா சேரணும், அதனால் இதை வந்து 4 to 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறணும். கிளறின அப்புறமா இந்த ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இது வேகிறதுக்காக 7 to 8 நிமிஷம் நல்லா வேகணும். ஸோ நடுநடுவில் கிளறி கொடுக்கலாம். இப்போது 7-8 நிமிஷம் ஆகிடுத்து. இது கோவக்காயும் இப்போ 1/2 குக் ஆகிடுது. இந்த டைமில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், மிளகாய் பொடி, உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு ஸ்பைசஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும். கோவக்காயில் அது நல்லா சேர்ற மாதிரி ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ திரும்ப என்ன பண்ணணும், இதை வந்து மூடி போட்டு 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். ஏன்னா ஃப்ரை ஆகணும். அதனால் இப்போ இது மூடிய திறந்துடலாம். நல்ல சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ ஒரு 1 few seconds நம்ம கிளறி கொடுத்துடலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் 1/2 குவான்டிட்டி வந்துடுது. இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளோட கிறிஸ்பி கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இது சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். இன்கேஸ் ரோட்டி சப்பாத்திக்கெலாம் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் கரம் மசாலா, தனியா பொடி, ஜீரக பொடி, அமிச்சூர் பொடி சேர்த்து பண்ணினா அதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.